ஃபைனலாக ரியல்மியோட 11 ப்ரோ சீரிஸோட லான்ச் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. June 8 இந்தியா அண்ட் குளோபலில் வந்து ரியல்மியோட 11 ப்ரோ சீரிஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த சீரீஸில் வந்து 11 ப்ரோ அண்ட் 11 ப்ரோ ப்ளஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஃபோனுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிம்லர் ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் தான் கொண்டு வராங்க. பட் கேமராவில் மட்டும் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் இந்த ஃபோனில் வந்து என்ன ஸ்பெக்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, என்ன ப்ரைஸ்க்கு வரலாம், இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஃபோனோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் வந்து ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டராக இருக்கவங்க வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரியல்மியோட 11 ப்ரோ ப்ளஸ் நம்ம பார்த்தோன்னா டிசைன் பார்க்குறதுக்கு வந்து ஹுவாவேயோட மேட் சீரீஸ் ஃபீல் கொடுக்குது. பேக் லெதரோட பார்க்குறதுக்கு வந்து ஃபோன் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ மீடியேட்டர் கூட டிமென்சிட்டி 7050, என்னடா ஒரு புது ப்ராசராக இருக்குது 7 சீரீஸ் அப்படின்ற மாதிரி பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். பட் ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸில் பார்த்தா அதே டிமென்சிட்டி 1080 இருக்குது பார்த்தீங்களா. மைனர் சேஞ்சஸ் பண்ணியே வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதே வந்து ஒரு 6 நானோமீட்டர் பேஸ் சிப்செட், நார்மல் டெய்லி யூசேஜ், கேஷுவலான கேம்ஸ் எல்லாமே வந்து அசல்ட்டாக ஹேண்டில் பண்ணோம். ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ்லேயே வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருந்தது. சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து ஆண்ட்ராய்டு 13 மேலே பில்ட் பண்ண ரியல்மி யூஐ 4 வருது. ஒரு சைடு வந்து ரியல்மி யூஐ செம ஃபீச்சர் ரீச்சு, யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். பட் என்னென்னா இப்போது ரீசெண்ட் டேஸாக ரியல்மி யூஐயில் வந்து ப்ளோட்வேர் எக்கச்சக்கமாக லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50 ஆப்ஸ்க்கு மேலேயே இருக்குது. பட் இந்த ஃபோன்லேயுமே வந்து அந்த 50 ப்ளஸ் ஆப்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸ்லேயே வந்து நமக்கு ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்துனா அந்த இடத்துல தான் வந்து வேறு லெவல் ஜாப் பண்ணியிருக்காங்க. புதுசாக இங்கே எதுவும் பண்ணல. பட் ஏற்கனவே நம்ம ரியல்மி 10 ப்ரோ ப்ளஸில் பார்த்த சிமிலர் டிஸ்பிளே ஸ்பெக் தான் வந்து இந்த ஃபோன்லேயும் இருக்குது. 6.7 இன்ச் சூப்பர் அமலர் டிஸ்பிளே. பட் இந்த வாட்டி வந்து கர்வ்டாக கொண்டு வராங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட், 1000 இன்ச் வரைக்குமே வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வாட்டியுமே வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுக்குறாங்க. பட் இது ரெகுலராக பார்க்கக்கூடிய ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். பேட்டரி விஷயத்துக்கு வந்தனா ஸ்ட்ரெயிட்டாக ஒரேடியாக ஜம்ப் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டியில் சார்ஜிங் ஸ்பீடில். ஸோ இந்த ஃபோன்லேயுமே வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் எஃபிஷியண்டான ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல பேட்டரி பேக்கப் எதிர்பார்க்கலாம். பட் சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 100 வாட் ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மின்னல் வேகத்தில் சார்ஜ் ஆகும். பட் உங்களில் எத்தனை பேர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபேன்ஸ் அப்படின்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் என்ன பர்சனலாக கேட்டால் 30-60 வாட் சார்ஜிங் வந்து மோர் தென் சஃபிஷியண்டாக இருக்கும். பட் இந்த 100 வாட் சார்ஜர் எல்லாமே வந்து ரொம்ப டூ மச்சாக தான் இருக்குது. ப்ரோ ப்ளஸ் வேரியண்ட்டில் 12 GB ரேம் அண்ட் 1 TB வேரியண்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமரா விஷயத்தில் மட்டும்தான் வந்து ரெண்டு ஃபோன்ஸ்க்குமே வந்து மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. 11 ப்ரோட ரியர் மெயின் கேமரா எடுத்துன்னா இந்த வாட்டி 100 MP கேமரா ஓஏ சப்போர்ட் இருக்கு. அதுவே 11 ப்ரோ ப்ளஸ் நம்ம எடுத்துன்னா 200 MP. இந்த வாட்டி சாம்சங்கோட HP3 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. பட் ப்ரோ ப்ளஸில் வந்து அல்ட்ரா வைடு இருக்கு, ப்ரோவில் வந்து அல்ட்ரா வைடு இல்லை. ஃப்ரண்ட் கேமரா வந்து டிஃபர் ஆகுது. ப்ரோ ப்ளஸில் வந்து 32 MP, ப்ரோவில் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த 16 MP கேமரா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே வந்து 25,000-30,000 ருபீ ப்ரைஸில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆல்ரெடி லாவாவில் இருந்து Agni 2 வந்து சூப்பர் ப்ரைஸிங்கில் கொண்டு வந்திருந்தாங்க, பயங்கர அக்ரெசிவாக இருந்தது. இந்த வாட்டி ரியல்மி வந்து அந்த லாவா மாதிரி வந்து அக்ரெசிவான ப்ரைஸிங் கொண்டு வரவங்களா. பட் லாவா மாதிரி இல்லை அப்படின்னா கூட ஒரு 22-23,000 கொண்டாந்தாலுமே வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங்காக இருக்கும். இந்த ஃபோன்ஸ் வந்து எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோன்ஸ் வந்து June 8 இந்தியா லான்ச் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து 11 ப்ரோக்காக காத்துட்ருக்கீங்களா இல்லை 11 ப்ரோ ப்ளஸ்க்காக காத்துட்ருக்கீங்களான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.